அடுத்தது பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட்லேயே செக்ஷன் வைஸ் பர்ச்சேஸ் அனலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்னென்னா நம்ம 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் ஹச்எஸ்என் கோட் வைஸ் இப்போ எந்தெந்த ஹச்எஸ்என் கோடில் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்குறது தான் செக்ஷன் வைஸ் பர்ச்சேஸ் அனலைசஸ். இதில் டேட் மட்டும் நம்ம கொடுத்துக்குறோம், 1ஆம் தேதி டு ஃப்ரம் டு 30ஆம் தேதி கொடுத்துக்குறோம். இதில் ஒரு பர்டிகுலர் ஹச்எஸ்என்க்கு மட்டும் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அதை மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதையும் பிக் பண்ண தேவையில்ல. கொடுத்துட்டு இதில் டைப் வைஸு பர்ச்சேஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் வைஸ் பார்ப்போம், ஜென்ரலாக ப்ராடக்ட் வைஸ் பார்ப்போம். இப்போ ப்ராடக்ட் வைஸ் நான் டிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் கொடுத்தேன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா 0902 ஹச்எஸ்என் கோடில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், அதேமாதிரி 1006 எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அதனுடைய டோட்டல் குவான்டிட்டி ப்ராடக்ட்டு குவான்டிட்டி ப்ளஸ் அது என்ன டைப் ஆஃப் டேக்ஸு ப்ளஸ் அதனுடைய டேக்ஸபிள் வேல்யூ இதெல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடுது. டோட்டல் குவான்டிட்டியும் இங்கே ஷோ பண்ணிடுது ப்ளஸ் அதனுடைய டேக்ஸபிள் வேல்யூ இந்த இடத்துல ஷோ பண்ணுது. ப்ரிண்ட் வேணுன்னா அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணோம்னா ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இந்த மாதிரி எக்ஸல் இந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.